வெல்கம் டு தமிழ் குக்கிங் டேஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிளெயின் பிரியாணி ரெசிபி. வாங்க ரெசிபிக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்று என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்துடலாம். இந்த பிரியாணி வந்துட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்த்தாமல் பிளெயினாகவே பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஒரு பொருளாக நான் என்னென்னு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அரிசி 1 1/2 டம்ளர், புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு கை, 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 6 மிளகாய், தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சின்ன பீஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, மஞ்சள் தூள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸ்லாம் இருக்குது. கல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, தயிர் தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிட்டு பட்டை லவங்கம், அடுத்து ஒரே ஒரு பீஸ் மிளகாய், பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருந்ததெல்லாம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் சேர்த்து எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அடிச்சுக்கோங்க, ஃபைனாக ரொம்ப அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ண போகிறோம். அடுத்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்த்து தேவையில்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது பிரியாணி இலை, கல்பாசி, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அது ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக. அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணி சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கனால்தான் ரொம்ப காரம் அடிக்காது. நான் இன்றைக்கி வந்துட்டு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு காரம் உங்களுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லை உங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும். இப்போது மல்லி எலை கொஞ்சமாக சேர்த்துடுறேன். மல்லியும் புதினாவும் நான் சேர்த்துடுறேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், பாதி அப்படியே வச்சுருங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கணும். அடுத்தது அந்த இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அது சேர்த்துக்கிட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணணும், முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்தும் போது உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் மிளகாய் காரம் எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். வெங்காயம் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண தேவையில்லை, வெங்காயம் நீளம் நீளமாக இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். தக்காளி முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்துட்டு நல்லா மசிகிறோம், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு. பாதி உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. பாதி உப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கல் உப்பு சேர்த்துறோம், அதனால் வந்துட்டு ரொம்ப கரிக்கிற மாதிரி ஆயிடும். பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்துட்டு பிரியாணிக்கு புளிப்பு சுவை தரும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணலைன்னா ஹாஃப் லெமன் புழிஞ்சு விடுங்க. தயிர் ஆட் பண்ணுறது பிடிக்காது இல்லைன்னா தயிர் இல்லைங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு ஹாஃப் லெமன் புழிஞ்சுக்கோங்க. அது புளிப்பு சுவை தரும். சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு புழிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நான் கலக்கி விட்டுருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 1/2 டம்ளர் அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம், அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். கொதிக்கலாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம். நம்ம அப்படியே சமைக்கிற மாதிரி இருந்தால் தான் தண்ணியை கொதிக்க விட்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ கொதிக்கலாம் தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக சேர்த்தி உப்பு எவ்வளோ தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மல்லி புதினாலாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். அதுவும் மிளகாய்த்தூள் சேர்த்தா சேர்க்க தேவையில்லை ஃபுட் கலர். மிளகாய்த்தூளே நல்ல கலர் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால தான் நான் சேர்க்குறேன், இல்லை நான் கூட சேர்க்க மாட்டேன். பச்சை மிளகாய் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் மிளகாய்த்தூளை விட, அதனால தான் பச்சை மிளகாய் சேர்த்து கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்துட்டு பத்தலை, ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாதி உப்பு போட்டிருந்தேன், இப்போ மிச்சம் பாதி போட்டுட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 விசில் வந்தோன்னு பார்க்கலாம். 2 விசில் வந்துடுச்சு, ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நல்லா வந்திருக்கு பிரியாணி. இதே மாதிரியும் நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, லைட்டாக இந்த மாதிரி கலரி விடுங்க. ரைஸ் உடையவே இல்லை, முழு முழு ரைஸாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.